ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் சூரிய தமிழ். இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹீட்டுனால முடி கொட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக விசிட் பண்ண வரீங்கன்னா, கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆர்வம் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு ஒரு உடனடியாக அப்டேட்டாக கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷனுக்கு வந்து சாதாரணமாக வெப்பநிலை வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 98.6 ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அதிகமாக போனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த முடி உதிரல் பிரச்சனையானது ஏற்படுகிறது. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாவே முடி உதிரல் பிரச்சனை வந்து ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ அது வெப்பநிலை அதிகமாக வரனால நம்மளுக்கு எந்தெந்த சிம்டம்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலுங்கிறது ஏற்படும். ஒரு நாளைக்கு வந்து 50 to 100 முடி கொட்டுறதுங்கிறது நார்மல் ஸ்டேஜ். ஸோ அந்த 100 மேலே போகிறப்ப தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலுங்கிறது ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோலில் வந்து அரிப்பானது ஏற்படும். சரிங்களா, அரிப்பெலாம் ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக உடலில் வந்து சூட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயின் திங் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஓவர் பிம்பிள்ஸ் வந்து வெளியே வந்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு வந்து அதிகப்படியான ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா கீழே வந்து அடிவயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து அதிகமாக வந்து ஹீட்டுனால வந்து வெளிப்படும். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அப்படியே கொதிக்கும், தலை வந்து ரொம்ப அனல் மாதிரி கொதிக்கும். ஸோ இந்த காரணங்கள் தான், மேஜர் காரணங்கள் தான் இதுதான். இந்த மாதிரி இருந்தாவே உங்களுக்கு வந்து உடல் சூடுங்கிறது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து வாட்டர் வந்து நல்லா குடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 3 to 4 liters வரைக்குமே டெய்லியும் குடிக்க பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்புல உள்ள அந்த சூடான தனியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் போட்டிருக்கேன், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உடலில் உள்ள சூட்டை வந்து சீக்கிரமாக நம்ம தணிக்க பார்க்கலாம். அதிகமாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உள்ள பொருட்களை வந்து சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம எதை சொல்லணும்னா அந்த முலாம்பழம் சொல்கிறாங்களே, கிர்னி பழம் சொல்லுவாங்க ஒரு ஊரில், கிர்னி பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய்ங்கிறது நார்மலாகவே வெயில் காலத்தில் வந்து சாப்பிட்றது தான். தர்பூசணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து குழம்பு வைக்கிற முள்ளங்கிங்க, அதை வந்து சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்க சொல்லுவாங்க, அதை வாட்டர் கண்டென்ட் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெள்ளரியோட விதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரக வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சீரக வாட்டர் வந்து தண்ணீரை வந்து ஊற வச்சு அதை சாப்பிட்லாம். சப்ஜா விதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து துளசி விதை தான் சப்ஜா விதை சொல்லுவாங்க. ஸோ அது சாப்பிட்லாம். நம்ம டெய்லியுமே காலையில் வந்து வெறும் வயிற்றுல வந்து இளநீர் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கசகசா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கசகசா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து வெந்தயம் வந்து நைட்டில் ஊற வச்சு அதை வந்து காலையில் எடுத்துக்கலாம். சீம்பாடுங்கிறது ரொம்ப கூழ்மை. ஸோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது இப்போ வந்து மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கிறது எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து வச்சு வாரத்தில் குளிக்கிறது, 2 நாள் குளிச்சுக்கணும். ஸோ இந்த காரணங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம உடல் சூட்டை வந்து சடன். இது போக மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல வந்து இதை சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்பவே பாடி வந்து கூலிங் ஆகிறது வந்து நேரடியாக காணலாம். ஸோ அப்படின்னா கேட்டிங்கன்னா காலையில் வந்து எலுமிச்ச ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், மோருங்கிறது நம்ம கடையில் தயிர் வாங்கி பண்ணுறதை விட வீட்டில் வந்து பால் எடுத்து அதில் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, சோம்பு வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா அது வந்து தண்ணி வந்து ரொம்ப எல்லோ கலரில் மாறிடும். ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து எடுத்துக்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும்னா கற்றாழை ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, கற்றாழை க்ளீன் பண்ணிவிட்டு வாரத்தில் வந்து கரெக்டாக ஒரு 4 இல்லைனா ஒரு 3 ரெகுலராக காலையிலையும் வந்து எடுத்துகிட்டு வரலாம் வெறும் வயிற்றில். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசனே கிடையாது. கற்றாழை ஜூஸ் வந்து வேறு லெவலில் வந்து எஃபோர்ட் கொடுக்கும். ஸோ எனக்கான அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நான் வாரத்தில் வந்து 3 நான் வந்து கற்றாழை ஜூஸ் வந்து குடிப்பேன். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு உடல் சூட்டை வந்து குறைக்கிறோம், அது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்க கண்டிப்பாக வந்து அந்த முடி நம்ம தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக இழந்துடும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஹீட் வந்து அதிகப்படுச்சு அதிகமாகச்சுன்னா நம்ம ஸ்கேல்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல்ப் ஆனது நல்லா வறண்டு போயிடும். ஸோ வறண்டுச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த இடத்துல வந்து ஒரு ஈரப்பதங்கிறது இருக்காது. அதனால தான் அந்த பொடுகுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த இடமே அரிச்சு அந்த முடிங்கிறது வேரோட அடித்து வெளித்தெளியிறது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா தலையை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா
எண்ணெய் வந்து வைக்க பாருங்க சரிங்களா. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு வந்து தலையில இருந்தாதான் அந்த ஈரப்பதத்தோடவே முடி வந்து எப்பயுமே இருக்கும். ஈரப்பதமே இல்லைனா வறண்டு போச்சுனாதான் அந்த பொடுங்கங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகி சீக்கிரமா, இப்போ 2 முடி கொட்டுதுன்னா பொடுகு ஃபார்ம் ஆச்சுன்னா 5 முடி கொட்டும், 10 முடி கொட்டும். ஸோ அதனால சீக்கிரமா முடி வந்து இழந்துடுவீங்க. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து டெய்லி வைக்க பாருங்க. அதுக்கப்புறம் வேற எந்த வழிமுறைகள் மூலமா ஹீட்டை வந்து குறைக்கலாம் பார்த்தீங்கன்னா, தொப்புள் கொடி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம தொப்புள் கொடியில நல்லெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணினா, ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ அது எப்போ பண்ணணும்னா நைட் நேரத்தில் பண்ணிங்கன்னா தான் உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா சீக்கிரமாகவே கூலினஸ் வந்து நம்ம உடம்பு வந்து ஜிவ்னு ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் இமைகள் இருக்குது பார்த்தீங்களா, இமைகளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து தடவுனீங்கன்னா சீக்கிரமாக ஹீட் வந்து குறைஞ்சிரும். இந்த ரெண்டு காரணம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலோட பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, பெருவிரலில் பூண்டையும் நல்லெண்ணெயும் நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ சீக்கிரமாக உடல் சூட்டு வந்து குறையதை வந்து நம்ம நேரடியாகவே காணலாம். இப்போ வந்து நம்ம காலையில் குளித்தோன்னா ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா ஃபேனில் போய் நின்று வந்து தலையை வந்து தோட்டி எடுத்துருவோம், அதாவது காய வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா வந்து ஹேர் ட்ரையர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபேனமாக இருக்கும். ஸோ அது வந்து தலையில் காட்டுறப்போ சீக்கிரமாக தலையை வந்து காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்பயுமே காலை குளிச்சிங்கன்னா சூரிய பகவானை வந்து காலையில் வந்து வணங்குங்க. ஸோ சூரிய பகவானை பார்த்து ஒரு 5 நிமிஷம் தலையை நின்னாவே வைட்டமின் இ வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து கிடைச்சா சீக்கிரம் ஹேர் வந்து க்ரோ ஆகும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதிகபட்சமாக அந்த ஃபேனில் நிற்கிறது, ட்ரையர் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க சரிங்களா. மெயின் திங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் குளிக்கிறது வந்து தவிக்கணும், அதாவது தலைக்கு மட்டும் சுடுதண்ணியில் வந்து குளிக்காதீங்க, பச்சை தண்ணி வந்து ஊற்றிக்க பாருங்கள். ஸோ சுடுதண்ணியில் குளிக்கிறதுனால ஸ்கேல்ப் வந்து சீக்கிரமாக அதோட தன்மையை வந்து இழந்து முடியை வந்து உதிர்ந்ததற்கு அதுவே காரணமாகும். மற்றபடி சொல்ல போனோம்னா அந்த கற்றாழையெல்லாம் வாரத்தில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் போட்டு குளிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் எது எது போட்டு குளித்தா வந்து சீக்கிரமாக நம்ம ஹீட் வந்து குறைக்கலாம். ஸோ வெந்தயத்தை வந்து அரைச்சி தலைக்கு போடலாம். ஏர் வந்து ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறேன், எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஏர்ஃபால் கிடையாது, ரீக்ரோ ஆகணும். ஸோ ரீக்ரோவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்த அந்த ரீசன் தான் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் சொன்னால் ஹீட்டுனால. ஸோ ஹீட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து குறைக்கிறதுக்கு நம்ம மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஏர்லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த ரீசனுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு படுத்துருமா, அதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ்னால கொட்டுமா, ஜீன்னால ப்ராப்ளம் வருமா, தைராய்டு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, ஒன்றும் புரியாது. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் தெரியல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.